அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அன்பால் உலகை ஆள்வோம். இது நம் நிதர்சன செய்திகள். அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்றைய நாள் உங்கள் நாள். இன்றைய பொன்மொழி, எல்லோரும் பயணிக்கும் பாதைக்கு சற்று ஓய்வு கொடுத்து விட்டு உனக்கான தனித்துவமான பாதையை நோக்கி உன் பயணத்தை தொடங்கு. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் புதிய அறிவிப்பு. மாணவர்களுக்காக குறைந்த விலையில் லேப்டாப்புகளை தயாரிக்கும் மைக்ரோசாப்ட் நிறுவனம் கல்வித்துறைக்கென பிரத்யேகமாக டேஜின் லேப்டாப் என்ற பெயரில் தயாரித்து வருவதாக தகவல். அமெரிக்காவில் உள்ள ஓவிய கண்காட்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 திருநங்கைகளின் ஓவியங்கள் காட்சிப்படுத்த தேர்வு செய்யப்பட்டுள்ளன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்தவர் திருநங்கை கல்கி சுப்பிரமணியம். இவர் அளித்த பேட்டியில் கூறியதாவது, ஓவியரும் கவிஞரும் சிறந்த பேச்சாளருமான நான் சிறந்த சமூக செயற்பாட்டாளருக்கான பல விருதுகளை பெற்று உள்ளேன். சகோதரி என்ற அறக்கட்டளை நிறுவி பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான சேவையை செய்து வருகிறேன். 500 மேற்பட்ட திருநங்கைகள் என்னிடம் ஓவியம் பயின்று வருகிறார்கள். இந்நிலையில் அமெரிக்க நாட்டில் உள்ள தெற்கு புளோரிடா பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ள சர்வதேச ஓவிய கண்காட்சியில் பங்கேற்க எங்களுக்கு அழைப்பு வந்தது. நாங்கள் எங்களிடம் ஓவியம் பயின்று வரும் 7 திருநங்கைகள் மற்றும் 1 திருநம்பி உட்பட 8 பேரின் ஓவியங்களை அனுப்பி வைத்தோம். அவர்கள் அதை தேர்வு செய்து கண்காட்சியில் வைக்க உள்ளனர். இந்த கண்காட்சி அடுத்த மாதம் 20 துவங்கி அடுத்த ஆண்டு ஏப்ரல் 20 வரை 6 நடைபெறுகிறது என தகவல். ஆஸ்திரேலிய பொறியியலாளர்கள் உலகிலேயே முதன் முதலாக அனல் ஆற்றலை சேமித்து வைக்கும் பொருள் ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் உள்ள நியூ கார்ட்ஸ் பல்கலைக்கழகத்தின் பொறியியலாளர்கள் கிராஃபைட் மற்றும் அலுமினியத்தை பயன்படுத்தி செங்கல் வடிவிலான பொருள் ஒன்றை உருவாக்கியுள்ளனர். அந்த செங்கல் வடிவிலான பொருள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் வரும் ஆற்றலை சேமித்து வைக்க பேட்டரிகளைப் போல பயன்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் உலக நாடுகள் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள மேற்கொண்டு வரும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக எரிசக்தியை அதிக அளவில் உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் எரிபொருளை சேகரித்து வைத்து தேவைப்படும் போது பயன்படுத்திக் கொள்வதற்கு தற்போது தொழில்நுட்பங்கள் முக்கியத்துவம் ஒன்றாக மாற தொடங்கியுள்ளது. 5000 கிலோமீட்டர் கடந்து இலக்குகளை தாக்கி அழிக்கும் அக்னி 5. நிலத்திலிருந்து சென்று நிலத்தில் உள்ள மற்றொரு இலக்குகளை தாக்கி அழிக்கின்ற அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளது. ஒடிசா மாநிலம் அப்துல் கலாம் தீவிலிருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணை சோதனையானது வெற்றிகரமாக முடித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 5000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கி அழிக்க வல்லது இந்த ஏவுகணை. இந்த சோதனை வெற்றியால் எதிரி நாடுகள் நடுங்கியுள்ளது. இதனை வெற்றிகரமாக செய்த விஞ்ஞானிகளுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. நேற்று நம் நிதர்சனம் அறக்கட்டளையில் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி உணவு திட்டத்தில் மதியம் சாதம், மிளகு ரசம், கேரட் பீன்ஸ், பருப்பு கூட்டு ஆகியவை நம் முதியவர்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்டது. இன்றைய பொதறிவு தகவல். வானில் பறப்பது போல நீருக்குள் பறக்கும் பறவை ஃபாஃபின் பறவை. மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா மகேஸ்வரி. உங்கள் நந்தினி. நாட்டின் நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை. நன்றி, வணக்கம்.